ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெகா லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க அப்படி சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து டெய்லி வியர் ட்ரெஸ் ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க, ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்தே விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நானும் கௌதமும் செவன் ப்ரஷ் சாப்பிடுவோம். ஸோ பெரியவங்க வந்துட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு வந்து ஹாஃப் ஸ்பூன் கொடுக்கலாம். அது சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கோல்ட் பிடிக்காது. எனக்கு வந்து எல்லா சீசன்லேயும் வந்துட்டு தும்மல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் அதை எடுத்துகிட்ருக்கேன். அதை எடுக்கிறதுனால வந்துட்டு தும்மல் அவ்வளோவா வரதில்லை. நேற்று வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா செடிங்கள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட்டாக வந்து செடி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு மாடியில் போய் நட்டு வச்சிடலாம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஒன்று வந்து நித்திய கல்யாணி, அது ஒயிட் கலராக பிங்க் கலராக தெரியல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மின்ட் துளசி வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து மின்ட் துளசி வந்துட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரெண்டையுமே வந்துட்டு மார்னிங் செடிக்கு தண்ணி ஊற்ற போகும்போதே வந்துட்டு பாட்டில் வந்து நீட்டாக வச்சுட்டோம். மின் துளசி வந்துட்டு நார்மல் துளசி மாதிரி தான், அதுவும் நம்ம வந்து சாப்பிட்லாம். அது வந்து பார்த்திங்கன்னா வாயில் எல்லாம் பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா அதோட ஃப்ரெஷ்னஸ்க்கு வந்துட்டு இந்த துளசி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூல் மென்தால் மாதிரி இதை எடுத்துக்கலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ரவை தோசை தான் வந்து பண்ண போகிறேன். தக்காளி ஆட் பண்ணி பண்ணோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தக்காளி ரவை தோசை தான். இதுக்கு வந்து ஒரு கப் ரவை, ஒரு கப் பச்சரிசி, ஹாஃப் கப் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு, நம்ம வந்து கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு, இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகாய் இது மூணையும் அரைச்சி வந்து ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தக்காளியோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியணுன்றதுனால நான் மூணு தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு உப்பு, தண்ணி வந்துட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் பெப்பர் ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா பச்சை மிளகாவும் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப காலம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஃபைனலாக வந்து கொத்தமல்லியும் வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம். ஒரு 20 minutes ஆகுது. நம்ம வந்து ஊற வச்சுட்டு தோசை ஊற்றினோன்னா வந்துட்டு நல்லா வரும். நான் வாரத்தில் ஒரு தடவை தான் வந்து தோசை மாவு பண்ணுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாள் வரும். மித்த நாள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். குழந்தைங்களுக்கு வந்துட்டு இட்லி தோசை மட்டும் கொடுக்காமல் எல்லாமே நம்ம வந்து கொடுத்து பழகிட்டோன்னா சின்ன வயசுலேயே வந்து எல்லாமே சாப்பிட கற்றுப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்குறதுனால நான் திருப்பி போட்டு வேக வச்சு தான் கொடுத்தேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வந்து பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து பீட்ரூட் ஜூஸ் தான் வந்து எடுத்துக்க போகிறேன். நிறைய லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஹெல்த்தியாக வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க, ஆனால் அவங்க வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கிறதில்ல. நமக்கும் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஹெல்த்தியாக அப்பப்போ ஃப்ரூட்ஸ் இல்லை ஜூஸ் ஏதாவது வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட், வெல்ரிக்கா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி இதெல்லாம் வந்து மூணு சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி குடிக்கிறப்போ வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லன்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி லன்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா சாதத்தோட முள்ளங்கி சாம்பார், அது கூட வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணிவிட்டு வடை வந்து பண்ண போகிறேன். நம்ம வந்து அயன் கடாயெல்லாம் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்ப வைக்கும்போது வாஷ் பண்ணி ஹீட் பண்ணி ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து வைப்போம். அயன் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப மைல்டான லிக்விட் தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து கடலை மாவு இல்லாட்டினா லிக்விடை வந்துட்டு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப மைல்டாக தான் யூஸ் பண்ணுவேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். நம்ம வந்து ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு டஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அயன் கடாயில் வந்து படாது. இந்த மாதிரி வைக்கிறதுனால அடுத்து குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணியில் அலசிட்டு நம்ம வந்து குக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வெள்ளை சுண்டலில் வந்து வடை பண்ண போகிறேன். ஒரு டம்ளர் கிட்ட ஊற வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, பூண்டு, காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். சுண்டலில் வடை பண்ணுறதுனால 2 பல் பூண்டு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம வந்து வடை பண்ணோன்னா வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், வெங்காயம் வந்துட்டு 1 வெங்காயம் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பெருங்காய பொடி வந்துட்டு கொஞ்சமாக வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சுண்டல் வந்து நம்ம 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அதுவும் இல்லாமல் உள்ளே வந்து நல்லா குக் ஆகணுன்றதுனால நான் சின்ன சின்ன வடையாக தான் வந்து பண்ணுவேன். இன்றைக்கி லன்ச் மெனு வந்துட்டு சாதத்தோட சாம்பார், வெண்டைக்காய் ஃப்ரை அண்ட் இந்த வடையும் பண்ணியிருந்தேன். குழந்தைங்களுக்கு வந்து இது கொடுக்குறதுல வந்துட்டு ரொம்ப நல்லது. சுண்டல்ன்றதுனால ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வடை கொடுத்துருவேன். ஸோ 1 hour அப்புறம் நம்ம வந்து சாப்பாடு ஊட்டி விட்டால் அதுவும் வந்து எடுத்துப்பாங்க.
என்னோடய டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இந்த கபோர்டில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெகின்ஸ்லாம் வந்து போடுறது வந்துட்டு ஹேங்கரில் வந்து போட்டிருக்கேன். அண்ட் பேலசோ பேண்ட்லாம் இந்த பாக்ஸஸில் அடுக்கி வச்சுருக்கேன். அண்ட் டெய்லி போடுற டிஷர்ட்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். அண்ட் பக்கத்தில் வந்துட்டு ஸ்கர்ட்டு, ட்ராக் பேண்ட், நைட்டி இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பக்கத்தில் வச்சுருக்கேன். ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதோட இடத்துல நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். கீழே வந்து சின்னதாக ஒரு ரேக் இருக்குது, அதில் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு அப்புறம் வந்து பட்டியாள பேண்ட்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் வச்சுருக்கேன். பின்னாடி வந்துட்டு பத்தாத டிஷர்ட்ஸ்லாம் வந்து இதுக்கு பின்னாடி வச்சுருக்கேன். இந்த போர்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ட்ராக் பண்ணது, எக்ஸசைஸ் எவ்வளோ நாள் பண்ணியிருக்கேன், ஃபுட்டு வந்து கரெக்டாக எடுத்திருக்கேன், நான் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு. 67 வரைக்கும் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன், அதோட ஸ்டாப் பண்ணது தான், இன்னும் நான் கண்டினியூ பண்ணல. நிறைய பேர் வந்துட்டு டெய்லி வியர் ஐடியாஸ்லாம் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் டெய்லி வந்துட்டு போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து என்ன மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பலசோ பேண்ட் தான் வந்து டெய்லி வியர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவேன். லெகின்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ரேர் தான். லெகின்ஸ் வந்துட்டு நம்ம வந்து 24 hours வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம ஸ்கின்க்கு வந்து அவ்வளோ நல்லதில்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வந்து போடணும். ஸோ பேலசோ பேண்ட்லாம் வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும், அதனாலே நான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பேலசோ பேண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் என்னோடய வீடியோஸ்லாம் இந்த பேண்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்துட்டு ஃபுல் பிளாக், ஃபுல் ஒயிட் இந்த மாதிரி வந்து எடுத்துட்டோன்னா வந்துட்டு நம்ம வந்து எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் வந்து மிஸ்மேட்ச் பண்ணி போடலாம். என்கிட்ட ஃபுல் ஒயிட்டும் இருக்குது. அது இந்த மாதிரி பேலசோலாம் நம்ம வந்து வாங்கி வச்சிட்டோன்னா குர்த்தி கூடையும் போட்டுக்கலாம், இல்லை ஷார்ட் டாப் கூடையும் போட்டுக்கலாம், டிஷர்ட் எது கூட வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துக்கூடையும் வந்துட்டு இதை நம்ம வந்து மிஸ்மேட்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் கிளாத் தான். இந்த பிளாக் வந்து காட்டன், இது வந்து பாலிஸ்டர் கிளாத் தான். மேக்ஸிமம் நிறைய பேர் வந்துட்டு பாலிஸ்டர் கிளாத் வந்து வாங்க மாட்டாங்க, ஏன்னா வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஹாஃப் லென்த்துக்கு வந்து லைனிங் கிளாத் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுன்னு சொல்லி நம்பி போடலாம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு இது வாஷ் பண்ணாலும் வந்து அந்தளவுக்கு கசங்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அயன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், அது வந்துட்டு ஃபோன் வீடியோ வந்துட்டு ஆன் பண்ணாமே வந்து ஒரு 10 minutes வந்து நான் பேசிட்டேன். இப்போ வந்துட்டு நான் வந்து ஃபேனும் போடாமல் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் வந்து மூச்சு வாங்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து பாலிஸ்டர் கிளாத் தான். ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு buy 3 for 500 இல்லைன்னா buy 2 for 500 இந்த மாதிரிலாம் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் தான் நான் வந்துட்டு காம்போவாக வாங்கினது. இந்த காட்டன் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு அஜியோவில் வந்து ஒரு டாப் வாங்கினதுக்கு வந்து பேண்ட்டும் சேர்த்து கொடுத்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டர், காட்டன் இந்த மாதிரி இருக்க பேலஸும் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்கின்ல டச் ஆகாது, லூஸாக தான் இருக்கும். ஆனால் வந்து பனியன் கிளாத்தில் இருக்க பேலஸெல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிக்கலை, நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாங்கினது தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இருக்காது. எனக்கு என்னமோ அந்த பனியன் கிளாத் வந்து போட்டால் அந்தளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ அதனால் இதை வந்து ரொம்ப ரேராக தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம வந்து கலர் கலராக வாங்கி வச்சிட்டாலே போதும். பேலஸோ வந்துட்டு பாலிஸ்டரில் இருந்துச்சுன்னா உள்ளே வந்து அந்த லைனிங் கொடுக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன். காட்டன்னா வந்துட்டு உள்ளே லைனிங்லாம் இருக்காது. ஆனால் எல்லா பேலசோக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்துட்டு பேக்கெட்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து எல்லா பேலஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்டோடு தான் வந்து இருக்கும். லெகின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா தான் நான் லெகின்ஸ் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா ஏதாவது வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா தான் நான் வந்து லெகின்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் இப்போலாம் வந்துட்டு ஆங்கிள் லெகின் வந்துட்டு போடுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு இது ரெண்டும் வாங்கினேன், எக்ஸசைஸ் பண்ணும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்தளவுக்கு வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நான் மேக்ஸிமம் பேலசோ பேண்ட் போட்டிருக்கப்பவே வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுனாலும் எக்ஸசைஸ் பண்ணிப்பேன். பேலசோ பேண்ட் மட்டும் போட்டாலே வந்து போர் அடிக்கும் இல்லையா, அதனால் நான் இந்த மாதிரி ஸ்கர்ட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து ரோப் மாடலில் தான் இருக்கும், நம்ம வந்து சுற்றி கட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிறதுனால போடுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து பியோர் காட்டன் தான், ரெண்டு கலர் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நிறைய டிஷர்ட்டோடு நான் வந்து மாற்றி போட்டிருப்பேன், நீங்கள் வீடியோலேயும் வந்து பார்த்துருப்பீங்க. அண்டு ட்ராக் பேண்ட்டும் வந்து நான் யூஸ் பண்ணுவேன், இது வந்து ரொம்ப ரேர் தான். ஷர்ட்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் காம்போவில் வந்துட்டு ஆன்லைனில் வாங்கினேன், இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பில் வந்து வாங்கினது. ஸோ ட்ராக் பேண்ட் மட்டும் நம்ம வந்து போட்டு பார்த்து கம்ஃபர்டபுளாக வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும்.
இதுக்கு வந்து குர்த்தியும் போட்டுப்பேன், ஷார்ட் டாப்பும் வந்து போட்டுப்பேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டாப்ஸ் வந்து சிலது வந்து கடையில் எடுத்து வச்சுருக்கேன், சிலது வந்து ஆன்லைனில் எடுத்து வச்சுருக்கேன். டிஷர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஷாப்பில் வாங்கின மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு மேக்ஸில் வாங்கின டிஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 150-200 இதுக்கே வந்துட்டு நல்ல டிஷர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினது, இது வந்து ஃபுல் ஹேண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன், இப்போ வந்து யூஸ் பண்ணுறதில்ல. நான் வந்து போடுறதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் லென்த் இருக்கிற ஹேண்ட்லாம் வந்துட்டு ரொம்ப ரேர் தான். குர்த்தியாக இருக்கட்டும், நான் டாப்பாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் 3/4 ஹேண்டாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். இல்லாட்டினா இந்த அளவுக்காவது ஹேண்ட் இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு இப்போலாம் வாங்குகிறேன். ஷார்ட் ஹேண்ட்லாம் வந்து போட்டோன்னா நம்ம கையும் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். அதுவும் இல்லாமல் இப்போலாம் வந்துட்டு ப்ளவுஸ் தைச்சா கூட ஹாஃப் ஹேண்டுக்கு வந்து நம்ம தைக்கிறோம்ல. ஸோ வந்து இப்போலாம் வந்துட்டு ஹாஃப் ஹேண்ட் இல்லை 3/4 இல்லை ஃபுல் ஹேண்ட் இதெல்லாம் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்துட்டு ஹேண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் வாங்குவேன். இந்த டாப் வந்து பாலிஸ்டர் தான். நான் வந்து டாப் வாங்கினேன்னா வந்துட்டு ஒரு சைஸ் வந்து பெருசாக தான் வந்து வாங்குவேன். இப்போ எனக்கு வந்து மீடியம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நான் வந்து லார்ஜ் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். அப்போ தான் வந்து வீட்டில் போடுறதுக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஃபுல் டே போடுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து 150 வந்து அவைலபிளாக கிடைக்கும். நிறைய பேர் வந்துட்டு இந்த டாப்பை பற்றி கேட்டிருக்கீங்க, இது வந்து ரொம்ப பெருசுங்க, மீடியம் சைஸ் தான் இருந்தாலும் எவ்வளோ லூஸாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஹேண்ட்மே வந்துட்டு ஓப்பனிங் வந்து ரொம்ப லூஸாக தான் இருக்கும். இதுக்கெலாம் வந்து உள்ள ஃபிட்டிங்காக நம்ம வந்து ஸ்லிப் போட்டுட்டு தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினது. நான் வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதோட லிங்க்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இதை தாண்டி ஏதாவது லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள், ஸோ நான் அதுலேயும் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த டாப் பற்றியும் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இது வந்து நான் பேந்தலூன்ஸில் வாங்கினது. இதோட ஹேண்ட் வந்து நெட்டடாக இருக்கும், ஃபுல் ஹேண்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம வந்து பேண்ட் வந்து கொஞ்சம் டிசைனோடு போட்டோம்னா டாப் வந்துட்டு நான் வந்து பிளைனாக தான் வந்து சூஸ் பண்ணுவேன். இப்போ போட்டிருக்க டாப் கூட வந்து ஜூடியோவில் வாங்கினது. ரீசெண்டாக அங்கே இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பிடிச்சிருக்கிறதுனால நான் வந்து இப்போ அங்கே தான் வாங்கிட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளைனாக இருக்குது, அண்டு இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 400 கிட்ட ஆச்சு. மெயினாக வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு டிசைன் வந்து ரொம்ப கம்மியாக இல்லாட்டினா பிளைனாக இருக்கிற டாப் மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணுறேன். அண்டு நான் குர்த்தி வாங்கினேன்னா வந்துட்டு பாலிஸ்டர் கிளாத் அந்த மாதிரிலாம் வந்து இப்போ வாங்குறதில்ல, மெயினாக வந்துட்டு காட்டன் இருக்கிற டாப்பாக தான் வந்து நான் வாங்கிட்டுருக்கேன். இதை தாண்டி வந்துட்டு ரொம்ப ரேராக வந்து நைட்டிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் நைட்டி வந்து டெய்லி சூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா வந்துட்டு நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆனாலும் அதில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் குழந்தைங்க வந்து சடனாக வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம நைட்டி போட்டோன்னா திரும்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக போட்டோன்னா நம்ம வந்து எக்ஸசைஸும் பண்ணலாம், வாக்கிங் போனோம்னாலும் வந்து போயிட்டு வரலாம். வெளியில் எங்கேனாலும் போகிறதுக்கு இதே ட்ரெஸ்ஸோடு தான் நான் வந்து போவேன். நான் வந்து மேக்ஸிமம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து டெய்லி வியருக்கு வந்து பார்ப்பேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து சூஸ் பண்ணுவேன். இதை தாண்டி டிஷர்ட் ட்ராக் பேண்ட்லாம் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் பல்ஜாக இருக்கிறதுனால நான் வந்து இப்போலாம் அது வந்து போடுறதில்ல. ஸோ ஆடாக காமிக்கும் இல்லையா, டைட்டாக போட்டால் ஆடாக காமிக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் தான் வந்து மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கேன். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். அண்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் இல்லை நான் ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.